வணக்கம், மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய தயாரிப்பார் சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் முரளி அவர்களே, அருமை அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய கருணாகரன் அவர்களே, அண்ணன் ராஜன் அவர்களே, கலைப்பிடி அண்ணன் சேகர் அவர்களே, மரியாதைக்குரிய கவிஞர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்களே, அருமை அண்ணன் சவுந்தர் அவர்களே, மதுரை சாகுல் அமீத் அவர்களே, அருமையண்ணன் விஜயமுரளி அவர்களே, இங்கே வருகின்றிருக்கிற பத்திரிகையாளர்களே மற்றும் உங்கள் அனைவரையும், பெயர் விட்டு போனாலும் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் அருமையண்ணன் ராஜன் அவர்கள் பேச்சையும், முரளி அவர்கள் பேச்சையும், ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேச்சையும், மரியாதைக்குரிய கலைப்படை சேகரண்ணன் பேச்சையும் கேட்பதற்கு இருக்கின்ற காரணத்தினால் நானே இந்த படத்திலே கதை வசனம் பாடல் எழுதி நானே நடித்து நிறைய பேசிக் கொண்டிருந்தால் அது வந்து சரியாக வராது. என்னை பற்றி அவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, நூற்றுக்கணக்கான படங்கள், ஆயிரக்கணக்கான படங்கள் வரும். 3 வயதிலே பாலியல் துன்புறுத்தல், 6 வயசிலே கற்பழிப்பு, திடீரென்று சண்டை, திடீரென்று வேட்டு வெடிக்கும், இப்படி படங்கள் எல்லாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த படத்தை சென்சார் அவர்கள் பார்க்கின்ற பொழுது எங்களிடத்திலே சொன்னது, ஒரு அரசாங்கம் தயாரித்திருக்கக்கூடிய படத்தை நீங்கள் தயாரித்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். இது முற்றிலும் உண்மை. முதலமைச்சர் சொல்லுவார், ஒரு உடம்பு எப்படி இருக்க வேண்டும், அவரே சைக்கிள் ஓட்டி காட்டுவார், அதற்கு இந்த படத்திலே விளக்கம் சொல்லியிருக்கிறோம். மருந்தை சாப்பிடாதீங்க, உணவே மருந்து என்று முதலமைச்சர் சொன்னார், அதுவும் இருக்கிறது. பாலியல் விஷயங்களையும் இதில் சொல்லியிருக்கிறோம், குடியை பற்றி சொல்லியிருக்கிறோம், சமூக சீர்திருத்தம் பற்றி சொல்லியிருக்கிறோம். இந்த கதையினுடைய வடிவமே வித்தியாசமாக இருக்கும். இதில் நான் வந்து சயின்டிஸ்டாக நடித்திருக்கிறேன், ஒரு விஞ்ஞானியாக. இந்த கதாநாயகன் வந்து ஒரு டாக்டராக நடித்திருக்கிறார். என்னுடைய பையன் வந்து ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டுடைய பையனாக நடித்திருக்கிறார். இதில் கதாநாயகி நடித்திருப்பதை பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இப்பொழுது வரக்கூடிய படத்திலே 1வது காட்சியிலே கதாநாயகி வரும், ஒரு டுயட் பாடும், 3வது காட்சியிலே வரும், அதுக்கப்புறம் 10வது காட்சி 70வது காட்சியில படமே முடிஞ்சிரு. கதாநாயகி இப்படித்தான் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்கள தப்புன்னு சொல்லல, கற்பனையினுடைய திறன். ஆனா என்னுடைய படத்தினுடைய கதாநாயகி கதையை இழுத்து செல்கிறது, கதையை இழுத்து செல்கிறது. நான் நடித்த, நாங்கள் எடுத்த ஒரு காட்சியை கூட நாங்கள் தவற விடவில்லை. இந்த படம் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது செய்தியை சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த படத்திலே இருக்கக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். எல்லா படமும் பார்த்திருப்பீர்கள், எல்லா படமும் நீங்கள் பார்த்து ஆனந்தப்பட்டிருப்பீர்கள், கைதட்டுவீர்கள். கதாநாயகன் அங்கிருந்து மேலே இருந்து கூழே குடிப்பார், 5 நிமிடத்தில் தலை பக்கத்திலே வர வேண்டும் என்று சொல்வார். ஆனால் இந்த படம் அப்படி அல்ல. சின்னவர்களிலிருந்து பெரியவர்கள் குடும்பத்தோடு பார்க்கலாம். ஒரு வைரஸ் எப்படி மக்களை ஆட்டி படைக்கிறது, காதலர்களை எப்படி ஆட்டி படைக்கிறது, அதன் மூலமாக எப்படி வந்து அந்த கதாநாயகர்கள் தப்பிக்கிறார்கள், எப்படி குடும்ப வாழ்க்கை ஐக்கியமாக இருக்கிறது என்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த படத்திலே நிரம்ப சொல்லியிருக்கிறேன். என்னை போன்ற சின்ன தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து இந்த படத்தை மீடியா பக்கத்திலே கொண்டு வந்து நிறுத்திய தயாரிப்பாளர் சங்கத்துக்கும், அதனுடைய தலைவர் முரளிதரன் அண்ணன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்த நேரத்திலே ராஜன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அருமை அண்ணன் கலைப்புலி சேகர் அவர்களுக்கும், கருணாகரன் அவர்களுக்கும், முரளி அவர்களுக்கும், விஜய முரளி அவர்களுக்கும், சவுந்தர் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் என்னென்றால், ஒரு நல்ல கதையை வைத்து நான் அப்படியே தெரு தெருவாக அலைந்திருக்கிறேன். அஜித்தை வைத்து என்னை தாளாட்ட வருவாளா என்று படத்தை எடுத்தேன். அவர் அமராவதி என்கிற படத்திலே நடித்து விட்டு வீட்டிலே 2 வருஷம் இருந்தார். நானும் இயக்குனர் போய்தான் அஜித் குமாரை நாங்கள் நடிக்க வைத்தோம். அதில் இடைவேளைக்கு பின்னாடிதான் வருவார். அந்த கதையிலே வந்து எனக்கு பணம் இல்லை, படத்தை எடுக்க முடியவில்லை, கதையை மாற்றினேன். கதாநாயகன் அவர் காட்சிட்டு கொடுத்தாலும் அந்த இடத்துல எனக்கு பணம் இல்லை, படத்தை எடுக்க முடியவில்லை. கற்பனையை பார்த்தேன். முதல் இரவு அன்னைக்கு அந்த எண்ணெய் தாராட்ட வருவாளா படத்துல இருவருக்கும் சண்டை வந்துவிடும். அப்ப வீட்டை விட்டு கதாநாயகி வெளியே அனுப்பி விடுவார். கதாநாயகனை கதாநாயகன் அஜித் சொல்வார், உன்னுடன் ஒரு நாள் கூட நான் இல்லற வாழ்க்கை ஆரம்பிக்க மாட்டேன், என்னுடைய குழந்தை உன் வயிற்றிலே இருக்கும் என்று சொல்வார்.
இருவருக்கும் கால்சீட்டு பிரச்சனை ஆகி போச்சு. படம் வர முடியவில்லை. கஷ்டப்பட்டேன், தெரு தெருவாக அலைந்தேன், யாரும் பணம் கொடுக்கவில்லை. என்ன செய்வது? கதையை மாற்றினேன். கமலா செல்வராஜ் இடத்துல சொன்னேன், அந்த கதையை மாற்ற சொன்னார். பாரதி ராஜா அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், பாலச்சந்தர் அவர்கிட்டெல்லாம் சொன்னேன், அவர்கள்லாம் படம் பார்த்தார்கள், அந்த கதையை மாற்றி விட்டேன். இப்பொழுது எப்படி அடித்தேன் தெரியுமா அந்த கதையை? அவர் அஜித் முழுக்க நடித்திருக்க வேண்டும், அவர் நடிக்க முடியவில்லை. கதாநாயகி அவர்கள் மூன்று நாள் வீட்டுக்கு தூரமாக இருக்கின்ற நேரத்தை பயன்படுத்தி கதாநாயகனுடைய உயிரணுக்களை பயன்படுத்தி அன்னைக்கே உள்ள பெற வச்சேன். அந்த படத்தை பாருங்க, என்னை தாளாட்ட வருவானா? அதை போன்று மெடிசன் படமாக நான் எடுப்பதற்குரிய காரணம் என்னவென்றால், எல்லோருமே அடிதடி சண்டை கலாட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கவர்ச்சியா டக்கு 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 டக்குன்னு கதாநாயகி ஆடும், பட 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 ஆடு. இங்க கதாநாயகி ஆடிச்சா படப்படனு, கட்டி பிடிக்கிற சீன் இருந்துச்சா, எட்டத்துலதே இருக்கு மேட்ரு. ஏன்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட படம். இந்த படத்தை கவிஞர் பேசிட்டு போனார்ல, கவிஞர் நம்ம தயாரிப்பாளர் சங்கம் சேர்ந்தவங்க அரசாங்கத்திட்ட இதை சொல்லி அரசாங்கனுடைய பரிசையும் வாங்கி கொடுத்து பஞ்சாயத்து போர்டு மாநகராட்சி எல்லாத்திலையும் இந்த படத்தை போடலாம். சின்ன பிள்ளையில இருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் வரலாம். இந்த கதையினுடைய கருவை ஒரு காக்காயில சொல்லியிருக்கேன், ஒரு காக்கா கல்லில் இந்த கதையை சொல்லியிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லி, இந்த மீடியாக்காரர்கள் தான் இந்த கதையை நீங்க வெளியே கொண்டு வர வேண்டும். முழுக்க முழுக்க சொல்லுகிறேன், மீடியாக்காரர்கள் கொண்டு வர. முதலமைச்சர் ஒரு குழுவை அமைத்து இந்த படத்தை பார்த்தால் பெருமிதப்படுவார். அடரா, இந்த நாட்டு மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தியை